இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல நீங்க கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-95-96-95-95. நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக பேராசிரியர் திரு நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் பேசுகிறேன். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பிய ச ராகவே கேதவே நமகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். ஓகே சார். இப்ப இருக்க காலகட்டத்தில் பல பேர் வந்துட்டு வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறாங்க. வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறதோட ஆரம்பிச்ச பிறகு அது ஒரு வளர்ந்த நிலைக்கு கொண்டு போறது மிகவும் கஷ்டமான நிலைமையா இருக்கு. காரணம், எதிரிகள் நிறைய இருக்கு, போட்டி நிறைய இருக்கு, இதை தாண்டி பொறாமைகள் நிறைய இருக்கு. அதனால வந்துட்டு கண் திருஷ்டி ஏற்படுது. இதுல இருந்து எப்படி வெளிப்படலாம்? அதாவது வியாபாரம் செய்யற போது அதுல நிறைய வளர்ச்சியை எதிர்பார்த்து நம்ம நிறைய செய்கிறோம். அந்த செய்ய முடியாதபடி எதிரிகள் தொல்லை, இந்த கண் திருஷ்டி, அது கண் திருஷ்டியுடைய அதிகபட்சம் போய் எதிரிகள் தொல்லையே எங்களுக்கு இருக்கு சார். சரியாவே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நாங்க இந்த பீல்டுல வளரணும்னு நினைச்சா எங்களுக்கு தொழில்முறை போட்டிகள் எங்களை எதிரியாவே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை வந்து எதிரிகள் தொல்லை அதிகமாக நீங்கள் குடும்பங்களில் உணரக்கூடியவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். கந்திருஷ்டியும் அடியோடு விலகும். அதாவது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வீட்டுல சாம்பிராணி தூபம் போடணும். இல்லாட்டா நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலத்துல சாம்பிராணி தூபம் போடணும். அதுல 5 கிராம்பு 1 பூண்டு பல் இதை போட்டு அந்த தூபம் போடணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்தால் இப்படி செய்தா போறோம். சாதாரண சாம்பிராணி தூபம் தான் போடணும். வியாபார ஸ்தானங்களிலே எதிரிகள் தொல்லையும் கந்திருஷ்டியும் மிக அதிகமாக இருந்தால் அந்த சாம்பிராணி தூபத்துல 5 கிராம்பு 1 பூண்டு பல் போட்டு நீங்கள் சனிக்கிழமை மாலை 6 மணி அளவிலே தூபம் காட்டி வந்தால் எப்படிப்பட்ட எதிரிகள் தொல்லையாக இருந்தாலும் விலகி, போட்டி பந்தயங்கள் விலகி, நல்ல முறையிலே வியாபாரத்தில் லாபம் வரும், குடும்பத்தில் நிம்மதி வரும். ஓகே, தொடர்ச்சியா பேசலாம் சார். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? நாங்க தருமபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? அவரோட பெயர் என்னம்மா? எம் மோகன்குமார். ஓகே, அவரோட பிறந்த தேதி என்னம்மா? 93 93 97 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
அதாவது உங்க பையன் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறாருமா, சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம், இவருடைய ஜாதகம் உத்திர நட்சத்திரமா, அவர் பிறந்த நேரம் 7:30 தரமா சொன்னீங்க காலையில, எந்த ஊர்ல பிறந்தாருமா? இங்கே பாலக்கோடு. சரி, அவருடைய ஜாதகம் எப்படி, அது பூர நட்சத்திரம் தாமா, உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கல, இன்னும் 5 நிமிடங்கள் ஆயிருந்தால்தான் உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கும். இவர் சிம்ம ராசி, எப்படி இருந்தாலும் இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா இவரை பொறுத்தவரை இவருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இவர் ஜாதகத்துல இருக்கு. நீங்க என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில்ல ஞாயிற்றுக்கிழமைகளிலே தீபம் ஏற்றி வர சொல்லுங்க, 6 தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றி வழிபட்டு கொண்டு வந்தால் நல்ல முறையில் அவருக்கு வேலை வாய்ப்பு அமையும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகும், வாழ்க்கையுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் இஸ்லாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் சென்னையில இருந்து பேசுறேன், என் பேர் வேலு மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக சார் மேடம். ஓகே சார், உங்களோட பிறந்த தேதி என்ன? 30/5
78 மீனராசி மேடம். புதன்கிழமை பிறந்த நேரம் சார்? சார் நேரம் தெரியாது மேடம். நேரம் தெரியலையா? சரி ஓகே சார், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க, நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? 78 சார். சரிங்க, என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களுடைய ஜாதகத்துல இப்பொழுது சனி பகவானுடைய பார்வை இருக்கு, அதுதான் தடைகளுக்கு காரணம். ஓம் காக துவஜாய வித்மகே கட்கஹஸ்தாயதிமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. நான் சொல்ற இந்த மந்திரத்தை அப்படியே காது கொடுத்து கேளுங்க, கை இரண்டு கைகளையும் கூப்பிக்கிடுங்க, காது கொடுத்து கேளுங்க ஐயா, சரிங்களா? ஓம் காக துபஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. இது வந்து சனி பகவானுடைய மந்திரம், சரிங்களா? இந்த மந்திரத்தை மீண்டும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். தினம்தோறும் 11 முறை சொல்லணும். உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, யூடியூப்ல போய் நீங்க புதியவத்துடைய இந்த நிகழ்ச்சியை பாருங்க. இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் யாவும் விலகி ஒரு மறு மலர்ச்சி உங்கள் வாழ்க்கையில ஏற்படும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ வணக்கம். காலை வணக்கம் மேம். காலை வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேர் ஆனந்த், ராமநாதபுரத்துல இருந்து கூப்பிடுறேன். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்களோட பிறந்த தேதி என்ன சார்? 4/5/1985. நேரம் என்ன சார்? நேரம் தெரியல மேம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. நண்பரே வணக்கம். வணக்கம். காலை வணக்கம் சார். காலை வணக்கம். உங்களுடைய கேள்வி என்னையா சார்? என்னுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? என்னோட உடல்நிலை வந்து ஒரே உபதியா இருக்கு, அதுக்கான விடுவிடுகள் என்ன சார் இருக்கும்? சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ பிஎட் சார். எம்ஏ பிஎட் பண்ணிச்சிருக்கீங்க, சரி. ஆமா சார். அதாவது உங்களுடைய ஜாதகத்துல இந்த பிரசன்னம் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ, அதுல ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம்னு அற்புதமான முறை இருக்கிறது, அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஜாதகத்துல இப்போ வந்து இந்த மிதுன லக்னம் ஓடிக்கிட்டு இருக்கு, ராகு பகவானுடைய ஆதிக்கம் பாம்பு கிரகங்கள் உங்களை சூழ்ந்திருக்கு இப்போ, அப்படி ஒரு அமைப்பை காட்டுது. அப்ப கடுமையான நெருக்கடி இருக்குன்னு அர்த்தம். மனசுலயும் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லீங்களா? அதுதான் முக்கியம். ஆமா, அந்த ஸ்ட்ரெஸ் விலகணும். பல பிரச்சனைகளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்புல வந்து ஓடக்கூடிய வாயுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை சில வாயுக்களை தூண்டி விட்டுரும். அபான வாயு உடம்புல இருந்து போகலைன்னா பிரச்சனை, பிராணவாயு நல்லா இல்லைனா பிரச்சனை. அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இந்த பாம்பு கிரகங்களுடைய நெருக்கடி இருக்கு. இப்ப நான் சொல்ற மந்திரத்தை நல்லா காது கொடுத்து கேளுங்க. அந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், நல்ல வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துரும், உடல்நல தொல்லைகள் விலகிடும். நீங்க என்ன பண்ணணும், இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில 7:30 9 மணிக்குள்ள இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஞானினாபபி சேதாம்சி தேவி பகவதி ஈசா பலாதா கிருஷ்ய மோகாயா மகா மாயா பிரயச்சதி. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஞானினாபபி சேதாம்சி தேவி பகவதி ஈசா பலாதா கிருஷ்ய மோகாயா மகா மாயா பிரயச்சதி. இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடித்த பீடைகள் விலகி அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு உதயமாகும். அப்படி வந்த பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கு, நீங்க நேர்ல வந்து எங்கிட்ட சொல்லுவீங்க. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ச்சியா பேசலாம். இப்ப வந்துட்டு வேலைகள் பத்தி பேசலாம். வேலைகள் வந்துட்டு இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருக்குமே வேலைகள் கிடைச்சிருது. ஆனா வேலை கிடைச்சனும் டக்குன்னு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பர் இல்ல வேலை மாற்றம் வருதுன்னா வேலை மாற வேண்டிய அவசியம் ஏற்படுது அவங்களுக்கு. எப்படி தவிர்க்கலாம்? நல்லா கேட்டீங்க. முடிந்த அன்பர் கூட இப்ப ஒரு வேலையை பத்தி தான் கேக்குறாரு. பலருக்கும் வேலை பற்றிய பிரச்சனை, வேலை கிடைத்த பிறகு அந்த வேலை நிலைத்த வேலை இல்லையேன்னு பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக உங்களுடைய முன்னோர்கள் மிக எளிய பரிகாரங்களை சொன்னாங்கம்மா. பொதுவாக குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே பெண்களுக்கு துளசி வழிபாடும் சொன்னாங்க. இதை ஆண்களும் செய்யலாம். அதாவது துளசி செடிக்கு தினந்தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். வீட்டில் எல்லோருமே கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு செடி துளசி செடி. ஒரு துளசி மாடம் வைத்து, துளசி செடி வைத்து அதற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். அப்படி தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டே வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அந்த வேலை ஒரு நிரந்தர வேலையா அமையறோம். சில நேரம் பாத்தீங்கன்னா சரியான ஊதியங்கள் எங்களுக்கு கிடைக்கல, வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதி இல்ல, இந்த மாதிரியான துன்பங்கள் எல்லாம் விலகுவதற்கும் நிலைத்த வேலை அமைவதற்கும் துளசி செடிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வர வேண்டும். அது வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையாக துளசி நமக்கு ஆக்கி தருகிறது. ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேரு எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
அஜய் விஷ்ணுராஜ். பிறந்த தேதி என்னம்மா? 10/2/2004. ஓகே. பிறந்த நேரம் என்னம்மா? நைட் 11:00. ஓகே. தொடர்ச்சியா பேசலாமா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அதாவது குழந்தைகளுடைய சூழலை நம்ம புரிஞ்சுக்கணுமா? இந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா, இவர் வந்து கன்னியா ராசியில பிறந்திருக்கிறாரு. கன்னியா ராசியில பிறந்திருக்கிறாரு, இவருக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருடைய படிப்பு ஸ்தானம் இவருடைய ஜாதகத்துல ஒரு பாதிப்பு இருக்குமா? இயல்பாகவே இவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது, பள்ளி படிப்பில் தடைன்னு இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், இவருடைய ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல கேதுங்கிறதுனால, நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கிடுங்கம்மா, ரெண்டாம் இடத்துல கேதுங்கிறதுனால பள்ளி படிப்புல தடை. இப்ப கோச்சார ரீதியாக இவருடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனிமுகமான இருக்கிறாரு, அதுவும் எஜுகேஷன்ல தடைகளை கொடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், விநாயகர் வழிபாட்டை பையனுக்கு சொல்லிக் கொடுங்க. விநாயகருக்காக தோப்புக்கரணம் போடணும்மா. இந்த தோப்புக்கரணம் ரெண்டு காதையும் பிடிச்சிட்டு உக்கி போடுறதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த தோப்புக்கரணம் போடணும். தினந்தோறும் வந்து உங்க பையனை 18 முறை தோப்புக்கரணம் போட சொல்லுங்க. அவருக்கு இந்த எஜுகேஷன் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி நரம்புகள் நல்லா வேலை செய்யும், மூளை நல்லா வேலை செய்யும். மிக சிறந்த முறையில் அவர் கல்வி படிச்சு வருவாரு. அதனால அவருடைய எதிர்காலம் பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். தோற்பு கரணம் விநாயகருக்கு போட சொல்லுங்க, தினந்தோறும் 18 முறை. அற்புதமான எதிர்காலமும் நல்ல படிப்பு ஞானமும் அவருக்கு உருவாகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்னமா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? பேர் சரஸ்வதிமா, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறோம். ஓகேமா, இப்ப யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக கேக்குறாங்க. ஓகே, அவரோட பிறந்த தேதி என்னமா? 30/8/1995. பிறந்த நேரம் என்னமா? மதியம் 12:35. ஓகேமா, பேசலாம். உங்களோட கேள்விகளை முன்வைக்கலாம். சரி, நீப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். பையன் பிறந்த வருஷம் என்ன வருஷமா சொன்னீங்க? 30/8/1995. 30/8/1995. குரு பகவான் நல்ல முறையில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த பையனுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஓயாத சிந்தனை, எப்பொழுது பார்த்தாலுமே சிந்தனை செய்துகிட்டே இருக்காரு இல்லீங்களா? இப்ப இவருடைய ஜாதகத்திலமா 10வது ஸ்தானம் வலுத்துருச்சு, நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இவர் ஜாதகத்துல இருக்குமா? வேலைக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க, நல்ல முறையில வேலை வாய்ப்பு அமையும், ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்க பையன் வாழ்க்கையில காத்திருக்குமா? இவர் பிறந்திருக்கக்கூடிய நேரத்துக்குமா, இவர் ராகு காலத்துல பிறந்திருக்கிறாரு சரிங்களா? ஆமா. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே இவர் வந்து ராகு பகவானை வழிபட்டு கொண்டு வரணும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இவர் ராகு பகவானை வழிபட்டு கொண்டு வந்தால் இவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகி நல்ல உடல் நலமும் நல்ல மனநலமும் நல்ல வாழ்க்கையின் வெற்றிகளும் இவருக்கு உருவாகுமா? அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பார்வதி. எங்க பேசுறேன் இப்ப? யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரர்க்காக. அவரோட பேர் என்னம்மா? பேர் வந்து எம்ஆர் செல்வமுத்துக்குமார். ஓகே. பிறந்த தேதி என்னமா? 4/11/1992. ஓகே. பிறந்த நேரம்? நேரம் மட்டும் எனக்கு தெரியல. கன்னிரா, கன்னி நட்சத்திரம், கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம். ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாம். சார் இணைப்பில் தான் இருக்கேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார. வணக்கம் சார். செல்வமுத்துக்குமார் பேர் சொன்னீங்க? ஆ, ஆமா சார். மகிழ்ச்சிமா. அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமா? நீங்க அவரு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி இப்ப பரவாயில்ல நடக்கிறாரு, பிசினஸ் நல்லா பண்றாரு, ஆனா வருமானம் வந்து தடப்பட்டு வருது. நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா யாரும் குடுக்கறதுக்கு இது பண்றாங்க எல்லாரும். சரியம்மா. அதனாலதான் சரி, ஆக்சிடென்ட் ஆகி இப்ப பரவாயில்ல நடக்கிறாரு, போறாரு, பிசினஸ் பண்றாரு, ஆனா யாருமே அவர் கொஞ்சம் இது பண்றது இல்ல. அதனாலதான் சரி, என்ன பிசினஸ்மா? செவ்வாயும் கேதும் ஆக்சிடென்ட்னால பாதிப்பு இருக்கு, ஆனா கவலைப்படாதீங்க, இது வந்து விபரீத ராஜயோகம் மாதிரி. இவர் விழுந்தது வந்து எழுந்திருப்பதற்கு தான் சரிங்களா? வாழ்க்கையில உச்சங்களை தொட போறாரு. குரு பகவான் இவர் ஜாதகத்துல வக்கரமா இருக்காருமா, இதனால ஒரு சின்ன தடை இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும்
நெய்தீபம், மூணு நெய்தீபம் ஏற்றி வழிபடணும் சரிங்களா. அப்படி வழிபட்டுக்கிட்டே வந்தாருனா மிகச்சிறந்த முறையில வியாபார வசியம் உண்டாகும்மா. கஸ்டமர்ஸை தேடி வருவாங்க, அந்த அளவுக்கு வியாபாரத்துல ஒரு அற்புதமான வளர்ச்சி இருக்கும். இப்படி வியாபாரத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரங்கள் எல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க, எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் விலகி வியாபாரம் செழிக்கும், உங்க அன்பு கணவர் பூரண நலமடைவார், வாழ்க்கை சுபீட்சமாக நடக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. ஓகே, இன்னொரு சின்ன கேள்வி சார், தீராத நோய்கள் பல பேருக்கு இருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்தில் நோய்கள்ன்றது எல்லாருக்குமே வரக்கூடிய சாத்தியம் இருக்கு. சோ தீரத்துக்கு என்ன பண்ணலாம்? இந்த தீராத நோய்கள் தீர்வதற்கு என்ன செய்யலாம்னா, அப்பா பைத்தியம் சுவாமிகள், அதாவது சேலத்துல பழைய சூரமங்கலத்துல மகான் அப்பா பைத்தியம் சுவாமிகளுக்கு ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு செல்லணும். சனிக்கிழமை என்று அந்த கோயில்ல அன்னதானம் பண்ணணும். அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோயில் சேலம் சூரமங்கலத்துல இருக்கு. அந்த மகானுடைய கோயிலுக்கு சென்று அவருக்கு அவரை நீங்கள் முறைப்படியாக வழிபட்டு விட்டு சனிக்கிழமை என்று அன்னதானம் செய்து வந்தால் எப்படிப்பட்ட தீராத வியாதிகள் இருந்தாலும் அவை தீர்வதற்கு அவர் பூரணமாக வழிகாட்டுவார். நீங்கள் பூரண உடல் நலம் பெற முடியும். ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா. கும்பகோணத்துல ஓகேம்மா. இப்ப யாருக்காக எடுத்துருச்சுக்க போறீங்க? பையனுடைய பேர் சொல்லுங்களேன். அசோக்குக்கு என்ன தெரியணும், கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. மேரேஜ் செட் ஆக மாட்டேங்குதுன்னு கேக்குறீங்க. சரி, அதாவது உங்க பையனுடைய ஜாதகத்திலயா 2020 திருமணம்னு இருக்கு சரிங்களா. திருச்சி பக்கத்திலிருந்து மணப்பெண் அமைவார், திருச்சி மலைக்கோட்டை பக்கத்திலிருந்து மணமகள் தான் அமைவார். 2020 திருமணம் ஆகும். பெண்ணுடைய பெயர் பார்வதியுடைய பெயராக இருக்கும். அவர் தனியார் துறையிலே பணியாற்றக்கூடியவராக இருப்பார். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவராக இருப்பார். இவருக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் தமிழ் இருக்கு மேம், நான் கரூர்ல இருந்து பாக்குறேன். ஓகே, இப்ப யாருக்காக மக்க தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக. ஓகே, அவரோட பேர் என்னம்மா? அவர் பேர் பிரபாகரன். ஓகே, அவர் பிறந்த தேதி? 4:45. சரிங்கம்மா, அதாவது உங்களுடைய அன்பு கனவு இவர் வந்து பிறந்த நேரம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு, அமாவாசை திதியில பிறந்திருக்கிறாரு. அதனால இந்த மாதிரி இப்படி இவருக்கு வாழ்க்கையில தடைகள் வருகிறது, மன குழப்பம் இருக்கம்மா, அவர்கிட்ட ஒரு தெளிவு இல்ல. அதனால என்ன செய்யணும்னா, பெருமாள் கோயில் ஒன்றிலே பௌர்ணமி அன்னைக்கு போய் வழிபடணும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு அமர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்லோகம் சொல்லணும். அப்படி சொல்லிட்டு வந்தா அது அற்புதமாக இவருடைய வாழ்க்கை அமையும், நல்ல முறையில வேலை அமையும். இவர் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீர்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் இவர் வாழ்க்கையை உயர்த்த போகிற அற்புதமான ஒரு கைவிளக்கு, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. சரி, இந்த அரை மணி நேரம் ஆன்மீகம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதிலளிச்சுங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டவர்களுக்கு நன்றி. தொடர்பு கிடைக்காதவர்கள் எங்களை தொலைபேசி வழியாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கட்டண சேவையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நன்றி சார். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீகம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து இன்றைய நாளுடைய ராசி பலனையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த நேரம் நல்ல நேரம்.